வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா கடையில் செகண்ட் T20 இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்கும் போது அதோட ஃபேண்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாங்க. டாஸ் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருந்தது. யூஸ்டு ட்ராக்ல அந்த அட்வான்டேஜ் எடுத்து ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு நம்பர் ஒன் T20 டீம் அப்படின்னு இருந்தா கூட இப்போ யங்ஸ்டர்ஸை வச்சு போயிருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஃபைட் கொடுப்பாங்க, அதில் டவுட்டே இல்லை. ஆக 6:10:30 AM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 8 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. @MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீமு ஃபேண்டஸி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். மை மாஸ்டர் 11 வீக்கெண்ட் தமாக்கா ஆஃபர் விட்டுருக்காங்க, அண்ட் ரியல் கேஷ் கொடுக்குற மாதிரி ஆஃபராக இருக்குது. 10 times இந்த ஆஃபர்ஸை பயன்படுத்திக்கலாம். அந்த பர்சன்டேஜ் அண்ட் அமௌண்ட்டை பார்த்துங்க. யூசர் கோடு, அந்த கோடை யூஸ் பண்ணால் மறக்காதீங்க. அண்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்துங்க. டாப் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் 50,000 கிவ்அவேவும் கொடுத்துருக்காங்க, அதையுமே பயன்படுத்திக்கோங்க. வெஸ்ட் இண்டீஸ் போன மேட்சில் ஒரு சிங்கிள் ஸ்பின்னரோட போனாங்க, அண்ட் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் சொன்னார் ரோமன் பால் ஒரு ஸ்பின்னர் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றாங்கல்ல. அண்ட் டே மேட்சாக இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னருங்கிற முறையில் சேஸை எடுத்துகிட்டு வரலாம். அண்டு அல்ஜாரி ஜோசப் நிறைய ரன்ஸுக்கு போனார், எக்ஸ்ட்ரா பேஸு டே மேட்சில் வேலை அப்படிங்கிற மாதிரி யோசிக்க முடியாதனால எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்குற ஜோசப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரோஸ்டன் சேஸுக்கு போகலாம். இல்லை வேறு யாராவது ஒரு பேஸர் ஆஃப் பண்ணிவிட்டு அல்ஜாரி ஜோசப் ரெகுலராக இருக்கிறார், அவரை வச்சுக்கிட்டு போகிறதுனால போகலாம். பட் பார்க்கணும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ரோஸ்டன் சேஸ் இல்லாமல் அல்ஜாரி ஜோசப்போடே தொடர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்தியன் பேட்ஸ்மேன் ஸ்பின்னர் இருந்தால் ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, அந்த இடத்துல பேசர்ஸையும் மேனேஜ் பண்ணி விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். பட் 4 பேசர் அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு அந்த ரொட்டேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். எப்படி வெஸ்ட் இண்டீஸ் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்படுவாங்களோ அங்கே இந்தியா வந்து அட்வான்டேஜ் எடுத்துருக்காங்க. 3 spinners அப்படின்ற ஆங்கிளில் போகிறாங்க அப்படிங்கும்போது ஸோ அதெல்லாமே அண்டர்ஸ்டாண்டபிள். அண்ட் வெஸ்ட் இண்டீஸு கண்டிப்பாக 4 பேசரோடு போகிறது நல்லதாக இருக்கும். ஆனால் ரோமன் பால் சொன்னதை பார்த்து ஒரு டெம்டேஷன் இருக்கும், டே மேட்சில் ரோஸ்டன் சீஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற அந்த ஆங்கிளில் ரோஸ்டன் சீஸை எடுத்துகிட்டு வரலாம், இல்லை வின்னிங் காம்பினேஷனோட போகிறாங்களா, இதை ஆன் டைமில் பார்த்துக்கலாம். அண்ட் தேவைப்பட்ட ஒரு பேசருங்கிற முறையில் கெயில் மையஸ் இருக்கார், அவரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது இருக்குது. அதனால் அல்ஜாரி ஜோசப் வெளியில் வச்சா ஓகேன்னு தான் தோணுது. அண்ட் எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனாகவும் ரோஸ்டன் சீஸ் இருப்பார் அப்படின்றதுல டவுட்டே இல்லை. அண்ட் மையஸு ஸ்லோ ட்ராக்கு டே மேட்ச்சு கொஞ்சம் கஷ்டப்படுற ஒரு பிளேயர் தான். ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்க்கணும், பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஸ்லோ ட்ராக்கில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் விளையாடுவாங்க அப்படின்ற அந்த பேஸ்லையும் யோசிக்கலாம், பார்க்கணும். அண்ட் பிரெண்டன் கிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட் டச்சில் இருக்கார் டாப் ஆர்டரில். சார்லஸு 3 spinners அப்படிங்கும்போது சார்லஸ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு பிளேயர், குறிப்பாக பவர் பிளேலேயே ஒரு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல சார்லஸ் ஆக்சலேட் பண்ணுறது கஷ்டப்படுவார். நிக்கோலஸ் பூரன் ஸ்பின்னர் 3 பேர் இருக்காங்கும்போது இவர் அப்படியே ஆப்போசிட்டு கண்டிப்பாக சூப்பராக விளையாடுவார். பேஸ் கிட்ட கூட அந்தளவுக்கு குயிக்காக விளையாடுறாரு அப்படின்றது இப்போ கேள்வியாக இருக்குது. ஸ்பின்னரை டாமினேட் பண்ணி விளையாடுறாரு. அதில் ஒரு பக்கம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னரு, அதே மாதிரி அன்னாத்ராக்ஸ் லெஃப்ட் ஹேண்டர், அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரி இடத்துலலாம் ஒரு லெஃப்ட் ஹேண்டராக டாமினேட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஹெட்மேயர் ஒரு டீசன்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஃபினிஷராக ரீசன்ட் டேஸில் ஃப்ரான்சிஸ் கிரிக்கெட்லாம் இருந்துட்டுருக்கார். இங்கே எந்த மாதிரி பண்ணுறான்னு பார்க்கணும். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்குன்னு பார்க்கும்போது ரீசன்ட் டேஸில் அந்தளவுக்கு கிரேட் அவுட் புட் கொடுக்கல அப்படிங்கிறது இருக்குது. ரோமன் பால் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக தடுமாறுவார் அப்படின்னு யோசிக்கப்பட்ட இடத்துல போன மேட்ச் சூப்பராக விளையாண்டார். இதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாகவும் ஒரு ஃபினிஷிங் ரோலில் நல்லா பண்ணார். 20 balls 32 அப்படிங்கிற அந்த ரன்ஸ் அடித்து இந்தியாவுக்கு ஒரு பக்கம் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க வச்சார் அப்படின்றது இருக்குது. 2019 நடந்த மேட்ச்சில் ரொமானியா செப்பாடை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் அண்ட் பேட்டிங்கில் வந்தாலும் சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். இல்லை ஹார்ட் ஹிட்டு ஒரு பாயிண்டில் ஹார்ட் ஹிட் பண்ண முடியுமா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல டவுட்டு தான். பட் கண்டிப்பாக அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ரோஸ்டன் சேசன் ஹோல்டர் அகில் ஹுசைன் வரைக்கும் இந்த பேட்டிங் டெப்த் இருக்கிறது தான் இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் விஷயமாக இருக்குது. ஒரு பேட்டர் ஃபெயிலியர் ஆனால் கூட இங்கே நிறைய கேம் சேஞ்சஸ் பவர் ஹிட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது. அகில் ஹுசைனோட பவர் ஹிட்டிங் வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், பார்க்கும்போது அந்தளவுக்கு பவர் ஹிட்டராக தெரிய மாட்டார். ஆனால் அடிக்கிறப்ப பயங்கர பவராக அடிக்கிறார் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் அகில் ஹுசைனை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு டீசெண்ட் ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ணணும். ஓபன் மெக்கே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு, லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங், இவரும் ஓரளவுக்கு பேட் பண்ண முடியும். ஒடேன் ஸ்மித் எதுவும் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா பயங்கர யூனிட்டாக எல்லாருமே பேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்கிற மாதிரி இருக்கும். எனிவே இந்த 11 இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒசைன் தாமஸ் இதுக்கு முன்னாடி 2019 விளையாடும்போது விளையாண்டார், அவருக்கு வாய்ப்பு அப்படின்ற முறையில் ரீசெண்டாக நிறைய பெஞ்சில் தான் இருக்கார், வாய்ப்பு கொடுக்காமல் இருக்காங்க. அந்த 2019 விளையாடும்போது 2 wickets எடுத்தார் இந்தியாவுக்கு எகென்ஸ்டா அப்படின்றதும் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயமாக இருக்குது. இந்தியா
பாசிபிளாக அதேல அவனோட போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இஷான் கிஷான், சுப்மன் கில் டாப் ஆர்டரில் ஃபெயிலியர் ஆனாங்க. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் திலக் வர்மா ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டு, அவரோட கரியர் அப்படின்ற வகையில் இந்தியாவுக்கு ஒரு சிக்ஸோட ஸ்கோர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது இருக்குது. சூப்பரான ஒரு விஷயமாக பார்க்கலாம். ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் அவர்கிட்ட இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ரெகுலராக வந்து விளையாண்டுட்டு இருக்கார். இந்தியாவுக்கு விளையாடலைன்னா கூட கிரிக்கெட் அப்படின்ற பேஸில் ரெகுலராக போய்கிட்டு இருக்கு. அண்டு அந்த இதில் இந்த மாதிரி ஒரு இடத்துல நர்வ்ஸாக ஹோல்டு பண்ணி சூப்பராக விளையாண்டது நல்ல ஒரு விஷயமாக பார்க்கலாம். ஒரு பாசிட்டிவ் சைனு நம்பர் ஃபோர் அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக திலக் வர்மா எல்லா ஃபார்மேட்லேயுமே யோசிக்கலாம். டெஸ்ட் அப்படின்ற வகையில் பாசிபிளி இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். டெஃபினட்டாக ஒன் டே ஃபார்மேட்டு கூட அவரை கொஞ்சம் யோசித்தா நல்லா தான் இருக்கும். பட் யங்ஸ்டர் பார்க்கலாம் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த மேட்சஸ்லையும் பார்க்கணும். அண்டு ஈஷான் கிஷான், சுப்மன் கில் ஃபஸ்ட் மேட்ச் ஃபெயிலியர் ஆனால் கூட இந்த மேட்ச் கொஞ்சம் பெட்டர் அவுட் புட் கொடுக்கலாம். அண்ட் சூரியகுமாரை பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் T20 ஃபார்மேட்டில். ஒன் டே ஃபார்மேட்டுக்கு இன்னுமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டாக அவரோட ஷார்ட் மேக்கிங்கில் கொஞ்சம் மாற்றமெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். அண்டு T20யில் பெஸ்ட்டு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஹார்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன், அக்சர் பட்டேல் வரைக்கும் இந்த பேட்டிங் இருக்குது. ஜஹல், ஹஸ்தீப், குல்தீப், முகேஷ் அப்படிங்கிற மாதிரி பவுலர்ஸு. இங்கே இந்த பேட்டிங்கை பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு பாயிண்டில் ஒரு ரெண்டு பேட்ஸ்மேன், மூணு பேட்ஸ்மேன் ஃபெயிலியர் ஆனால் இந்தியாவுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழல் அப்படின்னு புரிய வைக்குது. குறிப்பாக சூர்யா, ஹார்திக் பாண்டியா மாதிரி ஆட்கள் ஃபெயிலியர் ஆகிறாங்க, அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ஃபெயிலியர் ஆனால் டீம் கொஞ்சம் கஷ்டப்படுமோ அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிது. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங் டெப்த் எந்த அளவுக்கு இருக்கோ அவங்க ஃப்ரீ ஃப்ளோவாக ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே ஆட முடியும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜஹல், அஸ்தீப், குல்தீப் அண்டு முகேஷ் இவங்கெல்லாம் அந்தளவுக்கு கிரேட் பேட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. குல்தீப் இங்கே கொஞ்சம் மேலே அனுப்புவாங்க அக்ஸருக்கு அப்புறம் அப்படின்ற அந்த யோசனை இருக்குது. ஸோ ஆவேஸ்கான், ரவி பிஸ்னாய், ஜெய்ஸ்வால், உம்ரான் மாலிக் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு அவ்வளோவா இருக்காது. போன மேட்ச் விளையாண்டு அதே லெவனோட போவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் ஆவேஸ்கான் மாதிரி ஆட்கள் எடுத்துக்கிட்டு போனால் ஓகேன்னு சொல்லலாம். உம்ரான் மாலிக்கு கொண்டு வந்தாலும் ஓகே தான். பட் உம்ரான் மாலிக்கு இந்த கண்டிஷனுக்கு எந்த அளவுக்கு சூட் ஆவார்னு பார்க்கணும். அண்ட் கண்டிஷன் பேஸ்னு யோசிக்கும் போது கயானாவில் தான் மேட்ச் நடக்க போகுது. ப்ரொவிடன்ஸ் ஸ்டேடியம், கயானா. இது எப்பயுமே ஸ்பின்னர்ஸுக்கு ஓரளவுக்கு அசஸ் கொடுக்குற ஸ்டேடியமாக நிறைய நேரங்களில் இருந்திருக்கு. பட் லாஸ்ட்டு நாமளும் அண்ட் வெஸ்ட் இண்டீஸும் விளையாண்ட மேட்ச்சில் பேசஸ் தான் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் தீபக் சாகர் 3 விக்கெட் எடுத்திருந்தார், சைனி விக்கெட் எடுத்தார். ஸோ இது இருந்தது. ஸோ அந்த மாதிரி இடத்துல யோசிக்கும் போது பேசருக்கும் சப்போர்ட் பண்ணும். அண்ட் இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி இந்த மேட்ச் டைமில் மழை இல்லை அப்படின்னா கூட ஏர்லியாக ஒரு சின்னதாக சாரல் வந்திருக்கு, வரும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த இடத்துல யோசிக்கும் போது அந்த மாதிரி சாரல் ஒரு பேசருக்கு எடுக்க வைக்குமோ அப்படின்னு தான் யோசிக்க வைக்குது. அந்தளவுக்கு கிரேட் பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தால் கூட இங்கிலாந்து 191-5 அப்படின்ற அந்த ஹை ஸ்கோரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் 1 செகண்ட் பார்க்கும்போது பயங்கர யூனிட்டாக பெருசாக தான் தெரிகிறாங்க. அண்ட் பவர் ஹிட்டர்ஸ் உள்ள ஒரு யூனிட்டாக இருக்கனால அவங்களோட கன்சிஸ்டன்ட் பேட்டிங்கை ஷோ பண்ணுனா பெரிய இன்னிங்ஸாக இந்த இங்கிலாந்து 191 அப்படின்றத கூட அவங்களால எடுத்து மாற்ற முடியும் அப்படின்றது இருக்குது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. 1 செகண்ட் வெஸ்ட் இண்டீஸுக்கு கொஞ்சம் ஃபேவர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பேட்டிங் டெப்த்தை பார்க்கும்போது இந்தியா ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால் சொல்ல முடியல. பட் கண்டிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேட்டிங் வச்சுருக்கிட்டு அண்ட் பவுலிங்கில் கொஞ்சம் லேட்டராக கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இது வச்சுக்கிட்டு தான் நிறைய நேரங்களை ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிற மோடில் பர்டிகுலர் பிளேயர்ஸ் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, சுப்மன் கில்லு இல்லை இஷான் கிஷான் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்கன்னா பெருசாக இன்னிங்ஸை பில்ட் பண்ணி அவங்க மாற்றவும் முடியும் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் யோசிக்கலாம். வெஸ்ட் இண்டீஸோட இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் அண்ட் அந்தளவுக்கு திறமையான கேப்டன்சி அப்படின்றது இருக்காது அப்படிங்கிற பாயிண்ட்லையும் யோசிக்கும் போது அப்போ வேணால் இந்தியா சின்னதாக அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். ஸ்டில் அட்வான்டேஜ் வெஸ்ட் இண்டீஸுக்கு வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்துக்கலாம். ஃப்ளோன்னு பார்க்கும்போது மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒபேட் மெக்கேவை வச்சு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. கூட வந்து அகில் ஹுசைன், ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸருக்கு டாப் ஆர்டரில் இருக்கிற இந்தியன் பிளேயர்ஸ் எப்பயுமே கஷ்டப்படுவாங்க. அந்த பாயிண்டில் ஒபேட் மெக்கேவை இனிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். அகில் ஹுசைனை பொறுத்தவரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆத்தராக இஷான் கிஷான் ஒரு பக்கம் இருந்தால் கூட நிறைய நேரங்களில் நியூ பாலில் அகில் ஹுசைன் தான் வீசுகிறாரு. ஜேசன் ஹோல்டர் அந்த இடத்துல வந்தால் வரலாம். ரோஸ்ட் அண்ட் ஜேஸ், ரொமாரிய செப்பன் மிடில் ஓவர்ஸில் வீசுவாங்க. ரொமாரிய செப்பன் பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் வீசினாலும் ஆச்சரியப்படுத்துக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 5 பவுலில் அதை ஸ்டிக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு தேவைப்பட்டால் கெயில் மேயர்ஸோட அந்த ஹெல்ப்பை எடுத்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம், பார்த்துக்கலாம். அண்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஓவர் கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் ஹார்திக் பாண்டியா வீசுவார், இல்லை ரொம்ப ட்ரையர் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அஸ்தீப், முகேஷ்குமார் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம்.
அண்ட் அவங்க ரெண்டு பேரும் பெட்டராக பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட கண்டினியூ பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப்லி அக்ஷர் பட்டேலோட போலிங் ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் அப்படிங்கிற ஆங்கிளில் போகலை. அஸ்தீப் முகேஷ் அண்ட் ஹார்டிக் பாண்டியா தான் அங்கே ஸ்பேசர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அக்ஷர் பட்டேலை பவர் பிளேலேயே கொண்டு வர பார்ப்பாங்க. குறிப்பாக கேல் மையர்ஸ் மாதிரி பேட்டரு எக்ஸ்ட்ரா பேஸை விரும்புவாங்க. அந்த இடத்துல அக்ஷர் பட்டேல் மாதிரி பவுலர் வீசும்போது கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. மேட்சப்பாக பார்க்கும்போது கண்டிப்பாக அக்ஷர் பட்டேல் அண்ட் கெயில் மேயர்ஸ் டஃப்பான ஒரு விஷயம் அக்ஷர் பட்டேலுக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தால் கூட அவரோட லென்த்து அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்ற பேஸில் அங்கே வந்து அக்ஷர் பட்டேல் வச்சு அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. அண்டு சான்சன் சார்லஸ் ஸ்பின்னர்ஸுக்கு கஷ்டப்படுவார் அப்படிங்கும்போது இனிஷியலாக ஸ்பின்னர் இருக்கிற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக டஃப்பான ஒரு விஷயம் சான்சன் சார்லஸ்க்கு. பட் நிக்கோலஸ் புரான்லாம் வந்துட்டாரு, இந்த டாப்பில் விக்கெட்ஸ்லாம் விழுந்து நிக்கோலஸ் புரான் வந்துட்டால் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸை அவர் வேறு லெவலில் மேனேஜ் பண்ணுவார் அப்படிங்கிறதும் இருக்குது. ரைட், எனிவே ஸோ இங்கே ஜஹலோட ஓவர் கூட பவர் பிளேயில் வரலாம். அண்டு குல்தீப்பை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் பவர் பிளே தான் பெஸ்ட் பவுலராக இருப்பதுனால அவரை கொஞ்சம் பார்க்கலாம். ஹார்திக் பாண்டியா போன மேட்சை நம்ம சொல்லியிருந்தோம், சடனாக அவரோட முழுமையான ஓவர் வீசினாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் அது நிறைய நேரங்களை பண்ணுவார். சடனாக விக்கெட் அவர் பவுல் பண்ணாமே இருப்பார், அந்த மாதிரியும் போயிருக்கு. ஸோ இது வந்து ப்ராப்ளமாக இருக்குது, நம்மளால் திங்க் பண்ண முடியாது இந்த பவுலர் பர்டிகுலராக ஃபோர் ஓவர் வீசுவாங்க. பட் கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் யோசிக்கலாம், ஜஹல் குல்தீப் அஸ்தீப் இவங்களோட முழுமையான ஓவர் மேக்ஸிமம் ஹார்திக் பாண்டியாட்டிருந்து வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஹார்திக் பாண்டியா வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லலாம், பார்க்கலாம். அண்டு செப்பாடு ஒபென் மெக்கே டெத் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு, அஸ்தீப் முகேஷ்குமார் டெத் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு, அகிலுசன் ஒபென் மெக்கேவை கம்மியாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் குவாலிட்டி பிளேயர்ஸ். அகிலுசனை பொறுத்த வரைக்கும் இந்த டே கண்டிஷனுக்கு ஒரு பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். அண்ட் ஒபேன் மெக்கை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் பேசர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே போதுமானது. அக்ஷர் பட்டேல் இனிஷியல் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுத்துட்டாருனா அந்த கான்ஃபிடென்ட் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். அண்ட் பேட்டிங்கில் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனால் கூட இவரோட பேட்டிங்கை ஷோ பண்ண முடியும். முகேஷ்குமார்னு பார்க்கும்போது எண்டோரில் வீச போகிறதுனால அந்த இடத்துல விக்கெட் டேக்கிங்க கொடுக்க முடியும். ஃபஸ்ட் மேட்ச்சில் விக்கெட் எடுக்காமல் இருந்தால் கூட அடுத்த மேட்ச்சில் விக்கெட் எடுப்பார். இன் அண்ட் அவுட் அப்படின்ற பர்ஃபார்மன்ஸு முகேஷ்குமார்கிட்ட ரெகுலராக ஐபிஎல்லேருந்தே நம்ம பார்க்குற ஒரு விஷயம்னால போன மேட்ச் விக்கெட்ஸ் எடுக்கல, இந்த மேட்ச்சு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம். இஷான் கிஷான் சுப்மன் கில் ஹார்திக் பாண்டியா நிறைய பேர் கேப்டனைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கிறாங்க. அண்ட் ஓகேன்னு தான் தோணுது. ரீசன் ஃபார்ம் பேஸில் இஷான் கிஷான் நல்லா இருக்கார். சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டச் லெவலில் அப்பப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தால் கூட டெஃபினட்டாக ஒரு சூப்பர் பிளேயர் இந்த ஃபார்ம் எடுக்கு அப்படின்னு ரீசெண்டாக ஐபிஎல்ல எல்லா இடத்துலையுமே ஷோ பண்ணிகிட்டு இருக்க. பட் கண்டிஷன் பேஸில் ட்ரையராக இருக்கிற இடத்துல சுப்மன் கில் ஒரு காலத்தில் சூப்பராக விளையாண்டுருக்க. பட் இங்கே ட்ரையராக இருக்கிற கண்டிஷன் பேஸில் யோசிக்கும் போது அவர் இன்டர்நேஷ்னல் வந்ததுக்கப்புறம் அந்த பேஸ் கண்டிஷனில் தான் நல்லா விளையாண்டுட்டு இருக்க, ட்ரையர் கண்டிஷனில் கஷ்டப்படுறாரு அப்படின்ற இடத்துல சுப்மன் கிலோட அந்த ஒரு ஐசோலேஷன் பெஸ்ட்டாக இருக்குமானா கேள்வி தான். அண்ட் இஷான் கிஷானும் அந்த மாதிரி இடத்துல தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த கூட க்ளோவர்க் பாயிண்ட் இந்த மாதிரி இடத்துல யோசிக்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்லோ ட்ராக்கில் அவ்வளோவா க்ளோவர்க்கில் பெஸ்ட்டான அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அண்ட் ஹார்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக நிறைய ஓவர் போட்டால் ஓகேன்னு சொல்லலாம், இல்லாட்டி கொஞ்சம் லேட்டாக வரதுனால யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. சில நேரங்களில் ஒரு பவுலிங் எடுத்துக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறதும் இருந்துகிட்டு இருக்குது. இன்ஜுரி கன்சர்ன் சில இடத்துல இருக்கிறதுனால நிறைய நேரங்கள் அது பார்க்குறாரு. மோஸ்ட் ப்ராபப்ளி அவரோட ரோலை அவர் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறார் ரீசன்ட் டேஸில் அப்படின்னு பார்க்கும்போது. ஏன்னா இந்தியா ஒன் டே வேர்ல்ட் கப் வர்ற இடத்துல ஹார்திக் பாண்டியாவோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் முக்கியமானதாக இருக்கும். குறிப்பாக ஒரு பேஸ் ஆல்ரவுண்டர் அப்படின்ற முறையில் இந்த மாதிரி இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். ரொம்ப ஹெவி ரெயினாக இருக்கிற இடத்துல ஹார்திக் பாண்டியா மேக்ஸிமம் அந்த இன்ஜுரி லெவலில் யோசிச்சு அந்த மாதிரி யோசிப்பார். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே அந்த அளவுக்கு ரெயின் இல்லை அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது, மழை இல்லை மேட்ச் டைமில் அப்படின்றது இருக்குது. பட் ஏர்லி ரெயின் அந்த அவுட்ஃபீல்டெல்லாம் கொஞ்சம் வெட்டாக்கி வச்சுருந்தா அப்போ கொஞ்சம் ஹார்திக் பாண்டியாவோட ஓவர் குறைவாக இருக்கலாம். அண்ட் நிக்கோலஸ் பூரான் செப்பர்டு சூரியகுமார் இவங்கெல்லாம் கேமை சேஞ்ச் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ், இவங்களையும் கேப்டன் இஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம். நிக்கோலஸ் பூரான கேப்டனாக ட்ரை பண்ணலாம், இன்னொரு பக்கம் சூரியகுமாரை கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல. டீம் பாருங்க, ஹார்திக் அண்டு நிக்கோலஸ் பூரான் கேப்டன் இஸ் கேப்டன் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கேன். ஹார்திக் பாண்டியா பேட்டிங்கில் ஓரளவுக்கு எண்டில் அவுட்புட் கொடுக்க முடியும். ஓவராலாக நீங்கள் கொஞ்சம் பேட்டை பேஸில் கூட கொஞ்சம் யோசிக்கலாம். அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கண்டிஷன் பேஸில் ஃப்ரெஷ் பிச்சாக தான் இருக்கும். அண்ட் டே மேட்சாக இருக்கும்போது ட்ரையராக இருக்கும், பேட்டர்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி விளையாடுற மாதிரி கூட இருக்கும். ஸோ அதனால் பேட்டர்ஸை கொஞ்சம் கேப்டனாக ட்ரை பண்ணுறது ஓகேன்னு தோணுது. நம்ம பவுலர் சைடுன்னு யோசிக்கும்போது டெஃபினட்டாக வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக ஆட பார்க்கணும் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட பேட்டிங் டெப்த் இருக்கிறதுனால அப்போ இந்தியா கொஞ்சம் அதிகமான விக்கெட்ஸையும் எடுக்கலாம், அதுவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யோசிக்கலாம். அஸ்தீப் மாதிரி பவுலர்ஸு இனிஷியல் ஸ்விங்கு கண்டிஷன் கிடச்சிது அப்படின்னா அந்த இடத்துல நல்லா பண்ணுவாங்க. அண்டு லேட்டாக வந்து எண்ட் ஓவரில் டெத் ஓவரில் நல்லா பவுலிங் அப்படின்றது அஸ்தீப் கொடுக்குறாரு, அவரை கூட கொஞ்சம் யோசிக்கலாம். ஃபஸ்ட் பவுலிங் இந்தியா இருக்கிற பட்சத்தில் அண்ட் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் கூட இந்த மாதிரி கண்டிஷன் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபுளாக கூட ஃபீல் பண்ணலாம்.
நான் சேசிங் ப்ரிஃபரபுள் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறதோட இங்கே டே மேட்சாக இருக்கனால பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபுளாக கூட யோசிக்கலாம். இல்லை ஃப்ரெஷ் பிச்சாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டராக இனிஷியல் மாய்ச்சர் எதுவும் இருக்கும் அப்படின்ற இடத்துல அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னா சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி என்னோட நான் திங்க் பண்ணேன்னா கண்டிப்பாக சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறது ஓகேன்னு ஃபீல் பண்ணுவேன். அண்ட் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் 50,000 கிவ்வே கொடுத்துருக்கலாம். மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் டாப் கமெண்ட்டில் பின் பண்ணிச்சிருக்கேன், கிளிக் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணிங்க, இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.